தமிழ் ஹெட்ஜிங் டேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காபி கேட் ஃபினான்ஸ் வந்து நம்ம எப்படி அன்ஸ்டேக் பண்ணிவிட்டு செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காபி கேட் பார்த்திங்க அப்படின்னா, நான் 1 மந்த் பிஃபோர் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ போட்டிருந்தோம். அப்போ வந்து அது 15 ரூபாயில் இருந்தது. அதுக்கப்புறம் இது குறைஞ்சி ஜஸ்ட்டு ஒரு 80 பைசா வரைக்கும் கூட என்னாச்சு அப்படின்னா கீழே போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நேற்று திடீர்னு ஒரு 1000% என்னாச்சு அப்படின்னா சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அதை வந்து நான் இமீடியேட்டாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இதை வந்து நான் அது 1 ரூபியோ 1.5 ரூபியோ இருக்கிறப்ப நான் வந்து ஆவரேஜ் பை பண்ணதுக்கான வீடியோவும் வந்து நம்ம வந்து இதில் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே வந்து நம்மளோட டெலிகிராமில் தான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். நான் பை பண்ணுறது இல்லை அதனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறது அது எல்லாமே. ஸோ ஒருவேளை டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் என்ன காயின் பை பண்ணுறேன், எப்போ பை பண்ணுறேன், என்ன ப்ரைஸ்க்கு பை பண்ணுறேன், எப்போ வந்து அது ப்ராஃபிட் வந்துன்னா நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லாமே வந்து நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து ஏதாவது கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணுறதுல லாஸ் ஏற்படுதுன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நீங்கள் செகண்ட் டைம் ஆவரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்கும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து என்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸில் தான் இருக்கும். ஸோ லாஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செல் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பை பண்ணவும் வேண்டாம், ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு வேளை ரொம்ப குறைஞ்சதுன்னா வேணால் ஒரு வேளை ஆவரேஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் வந்து அது 2 ரூபீஸ் இருக்கிறப்ப ஆவரேஜ் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ ஒரு 200% வந்து நான் ப்ராஃபிட்டில் இருக்குது. அதனால் நான் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி அன்ஸ்டேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து செல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டி ஆப்ஸுக்கு போய்க்கோங்க. டி ஆப்ஸுக்கு போயிட்டு இந்த காபி கேட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த அட்ரஸை வந்து நான் ஆல்ரெடி புக் மார்க்கில் போட்டு வச்சுருக்கேன் ட்ரஸ்ட் வாலெட்டில். நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டப்பே சொல்லியிருந்தேன். இல்லை அப்படின்னா ஒரு வேளை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து இந்த அட்ரஸை வந்து நான் உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதனோட ஹோம் பேஜுக்கு போய்க்கோங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அதனோட ஃபார்மிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபார்மிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா போய்க்கோங்க. போயிட்டு உங்களோட வேலெட்டை வந்து என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி வந்து இதை வந்து அன்ஸ்டேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போயிட்டு வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வேலெட்லேருந்தால் ட்ரஸ்ட் வேலெட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டாவாஸ் இருந்தால் மெட்டாவாஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்கும், அந்த மைனஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு இருக்கும், அந்த மைனஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காபி கேட் வந்து நீங்கள் அன்ஸ்டேக் பண்ணணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா மேக்ஸிமம் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா இங்கே வந்து நம்பர் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 100 மட்டுமே அன்ஸ்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா 100 டோக்கன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபீஸ் வந்து கேட்பாங்க. நீ இயர்லி வந்து அது $1 வருது. பட் இருந்தாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. இது ஆவரேஜ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். நான் ஆவரேஜ் பண்ணப்போ உங்களுக்கு திருப்பியும் வந்து நம்மளோட டெலிகிராமில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கான வீடியோ போடலை, பட் ஆனால் நம்மளோட டெலிகிராமில் வந்து நான் ஒரு அது 1 ரூபியோ என்னவோ இருக்கிறப்ப 1 ரூபியோ 80 பைசாவுக்கோ இருக்கிறப்ப நான் வந்து பை பண்ணதுக்கான வீடியோ வந்து நான் நம்மளோட டெலிகிராமில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். இல்லை நீங்கள் முதல் வாங்கினதை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருக்காது, இப்போவும் உங்களுக்கு லாஸில் தான் இருக்கும். ஒருவேளை ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால வேணும் அப்படின்னா உங்களோட கேபிட்டலை வந்து கொஞ்சம் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. பட் எல்லாமே செல் பண்ண வேண்டாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை இன்னும் மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டலையோ இல்லை வந்து உங்களோட ப்ராஃபிட்டையோ வந்து நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து யாரும் பை பண்ண புதுசாக வந்து ட்ரை பண்ண வேண்டாம், அவ்வளோதான். நீங்கள் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அன்ஸ்டேக் ஆகிடும். அன்ஸ்டேக் ஆகிட்டு உங்களோட ஃப்ரண்ட் பேஜ்க்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காபி கேட் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ்க்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி செல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களோட காயின்கோ மார்க்கெட்டுக்கு போயிடுங்க, இல்லைன்னா காயின் மார்க்கெட் கேப்புக்கு போய்க்கோங்க. போயிட்டு அதனோட அட்ரஸை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வரணும். இதை நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ காயின் மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஷோ மோர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸை வந்து இங்கே இருக்கும், காப்பி பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வாங்க. ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேன்கேக் ஸ்விப்பில் போனாலும் சரி, இல்லை ஏபி ஸ்விப்புக்கு போனாலும் சரி, நீங்கள் வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேன்கேக் ஸ்விப்பில் தான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செல் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த இடத்துல செலக்ட் கரன்சி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த அட்ரஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காப்பி கேட் அப்படிங்கிறது காமிக்காது, இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு திருப்பி வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு எகெயின் இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த காப்பி கேட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் செல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஎன்பிக்கு செல் பண்ணாலும் சரி இல்லை பியூஎஸ்டிக்கு செல் பண்ணாலும் சரி, நான் வந்து பியூஎஸ்டிக்கு தான் நான் வந்து கொஞ்சம் செல் பண்ணி எடுத்துட்டேன் ஆல்ரெடி. இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஎன்பிக்கு செல் பண்ணாலும் சரி பியூஎஸ்டிக்கு செல் பண்ணாலும் சரி, நீங்கள் இதுக்கு முன்னாடி இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீஸ் கேட்கும். ஸோ அப்ரூவ் காப்பி கேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. அந்த அப்ரூவ் காப்பி கேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா $0.15 $0.2 வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எடுப்பாங்க. அந்த ஃபீஸை எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஸ்விப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த ஸ்விப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுங்க. நான் வந்து ஸ்லிப்பேஜ் பர்சன்டேஜ் வந்து 15% வச்சுருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்லிப்பேஜ் பர்சன்டேஜ் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ரூவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களோட காப்பி கேட் வந்து செல் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். ஸ்லிப்பேஜை எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியாத இருந்த பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒன்னில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ 20%, 10% அந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 15% வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இது வந்து ஒன்லி ஃபார் பிகினர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன். மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஸ்லிப்பேஜை எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ தான். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த காப்பி கேட் ஃபினான்ஸ் வந்து செல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் சில நியூஸ் எல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது மட்டும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வாங்கின சில டோக்கன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நல்ல ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ரீசெண்டாக வாங்கின இப்போ இந்த ரீசெண்டாக வாங்கின செல் ஃப்ரேம் டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா நான் அதையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து வீடியோவை கூட எப்படி பை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் வந்து நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். அதில் வந்து நான் $1 வந்து நான் 1.07 அப்படிங்கிற டாலருக்கு வாங்கியிருந்தோம். இப்போ வந்து 100% மேலே ப்ராஃபிட் இருக்குது. வேணும் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ISP டோக்கன் அது எல்லாமே வந்து என்னல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்டோ அது எல்லாமே பேரா லிங்க்கு அது எல்லாமே வந்து 5 மடங்கு 4 மடங்கு அந்த மாதிரி ப்ராஃபிட்டில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேணும் அப்படின்னா எப்பவுமே எல்லா டோக்கனையும் பிகினர்ஸுக்கு சொல்கிற எல்லா டோக்கனையுமே செல் பண்ணாதீங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு ரிமைனிங் டோக்கனை அப்படியே வைங்க. ஏன்னா அது எல்லாமே நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கிரிப்டோ. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே 100% நீங்கள் செல் பண்ண வேண்டாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிமைனிங் டோக்கனை அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. எப்பவுமே பேப்பர் ப்ராஃபிட் இருக்கிறதும் வேஸ்ட்டு தான். அதே மாதிரி பேப்பர் லாஸ் இருந்தாலும் அதை பற்றி ஒரி பண்ணுறதும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு தான். நான் எப்பவுமே என்னோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடுவேன். அதே மாதிரி அப்பப்போ என்னோடய ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி நான் கொஞ்சம் லிக்விடிட்டி வச்சுக்குவேன். எப்போ குறையுதோ அதுவும் நான் வாங்கின ப்ரைஸை விட குறைஞ்சா மட்டும் ஆவரேஜ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து அது என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த டோக்கனை அப்படியே வந்து விட்டுருவேன். எங்கிட்ட இருக்கிற 70% ஆஃப் கிரிப்டோ வந்து நான் எல்லாமே என்னோடய ப்ராஃபிட் எடுத்தது போக ரிமைனிங் இருக்கிற கிரிப்டோ தான் வந்து எங்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராஃபிட் எடுத்து நான் வேறு ஏதாவது நல்ல ப்ராஜெக்டை சர்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நான் பிகினர்ஸுக்காக தான் சொல்கிறேன். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து மேக்ஸிமம் எப்பவுமே வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துடுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு திருப்பியும் ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அதிலிருந்து ஒரு 20% என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா முயற்சி பண்ணுவேன். ஸோ காப்பி கேட் வந்து இப்போ யாரும் பை பண்ண முயற்சி பண்ண வேண்டாம். ஒருவேளை இன்னும் குறைஞ்சது அப்படின்னா வேணால் ஒரு பை பண்ணி ஆவரேஜ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பை பண்ணணுங்களுக்கு இன்னும் லாஸில் தான் இருக்கும். பட் ஆனால் செகண்ட் டைம் ஆவரேஜ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். எனக்கு செகண்ட் டைம் ஆவரேஜ் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ நியர்லி 300% வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அதனால் நான் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செல் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ரிமைனிங்
என்கிட்ட வந்து அப்படியே இருக்குது. ஒருவேளை இது இன்னும் மேலே போச்சு அப்படின்னா ஒரு 20 ரூபீஸ் அந்த மாதிரி போச்சுதுன்னா என்னோடய ப்ராஃபிட்டை வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்குவேன். ஸோ இதுதான் என்னோடய பிளானு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு அதே மாதிரி கீழே வந்து ஃபினான்ஸு, ஜியோடெஸ்ஸு, கேட்ஐஓ அதனோட லிங்க்ஸ்லாம் இருக்குது. வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட்னா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் அலைஸ் ப்ளூலேயோ அல்லது அப்டாக்லேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக எனக்கு வந்து சின்ன பெனிஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து அதனால் பெனிஃபிட் கிடைக்கும். நன்றி.